இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலில் ஒரு முக்கியமான எமோஷ்னலான எபிசோடு, ரொம்பவே நல்ல எபிசோடாகவும் வந்து அமைஞ்சிருச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, காவேரியை பற்றி கங்கா வந்து அவ்வளோ மோசமாக நினச்சி அந்தளவுக்கு கோவப்பட்டு எரிச்சப்பட்டது எல்லாமே வந்து தவறு அப்படிங்கிறத உணர்றாங்க. இப்போ கங்கா வந்து கோவமாக காவேரியை திட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து விஜயை பார்த்து வந்து திட்டிட்டு வந்து கிளம்பி போயிட்டே இருக்கும்பொழுது கங்கா கங்கா கங்கான்னு கத்திக்கிட்டே பின்னாடி குமரன் ஓடுறாரு. எதுக்கு ரோட்டில் கத்திட்டு வரீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசில் அப்படின்னா, அது விஜய் இருக்கும்போது போய் இப்படி பேசுற நீ, ஏற்கனவே அவர் இருக்கும்போது வந்து காவேரிகிட்ட வந்து தப்பு தப்பாக நீ ஏதாவது திட்டிகிட்டு இருப்ப, இன்னைக்கு இவ்வளோ மோசமாக பேசிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னா, அந்த விஜய்க்கே நீங்கள் எவ்வளோ பம்புறீங்க, அவர் முன்னாடி நீங்கள் பம்புனாலே எனக்கு எரிச்சலாக வருது, அவங்கெல்லாம் எவ்வளோ மோசமானவங்க தெரியுமா, பணத்தை தூக்கிட்டு ஓடினவ அப்படிங்க அப்படின்னு என்ன உன் பிரச்சனை அப்படின்னா, ஆமாம் பணத்தை தூக்கிட்டு ஓடினாங்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, அவள் எப்போ ஓடினாங்கிற சுச்சுவேஷனும் முக்கியம். நம்ம வந்து நர்மதா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவர் வாழ்க்கை மட்டும் போதும்னு போயிட்டா, அப்புறமா கடைசி நிமிஷத்தில் வந்து லேட்டாக நம்மளை தவிக்க விட்டு வந்து பணத்தை கட்டினா அப்படிங்கும் போது போதும் கங்கா போதும், அதானே அவன் பிரச்சனை, அது எல்லா தப்பும் வந்து அவள் பண்ணல, அதெல்லாம் நான் பண்ணது அப்படின்னு இவர் சொல்கிறார். சொன்ன உடனே வந்து என்ன இப்போ அவளுக்காக வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்களா நீங்கள், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, நான் ஏன் வக்காலத்து வாங்குறேன், நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு உடனே, தியாகி ஆனீங்க அப்படின்னா, இல்லை இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, அதாவது இதெல்லாம் நடந்தபோது நம்ம கல்யாணம் நடந்த புதுசில் வந்து பார்த்தேன் அப்படின்னா வந்து உனக்கு என்னை பிடிக்காது, வெறுப்போடு இருப்பேன், என் வாழ்க்கையில் நான் வந்து உன்னை இழந்துருவணும் அப்படிங்கிற பயம் எனக்கும் இருந்துச்சு, அதே பயம் வந்து இப்போ காவேரிக்கும் இருந்துச்சு, நமக்குள்ளே சண்டை வந்துடும், நம்ம வாழ்க்கை பிரச்சனை ஆகிடும்ட்டு, அதனால அவள் எல்லாத்தையும் மறைச்சா, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரோ ஒருத்தங்க கால் பண்ணி சொல்லி மொத்தமாக அந்த எஸ்எம்எஸ் ஃப்ராடில் வந்து இவர் பணத்தை ஃபுல்லாக இழந்துட்டாரு அப்படிங்கிற கதையை ஃபுல்லாக சொல்கிறார். ஸோ மொத்த பணத்தையும் நான் இழந்துட்டேன், இழந்ததுக்கப்புறம் தான் வந்து அதை காவேரிகிட்ட சொன்னோடனே காவேரி எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஏற்பாடு பண்ணி பணத்தை கொடுத்தான், அதனால தான் லேட் ஆச்சு, அப்பவும் நீ திட்டின பொறுத்துக்கிட்டான், ஒவ்வொரு தடவை நீ என்ன திட்டமோ அவளை திட்டமோ தான் பொறுமையாக இருந்ததுக்கான ஒரே காரணம், உனக்கு எனக்கு இடையில சண்டை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான், நமக்காகவே தான் எல்லா விஷயத்தையும் தியாகங்களையும் பண்ணான் அப்படின்னு ஒன்று ஷாக் ஆகிட்டாங்க கங்கா. என்னடா சொல்கிறீங்க, ஏதுடா சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒன்றும் ஒன்றுமே புரியல, உடனே அழுதுகிட்டே குடு 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 குடுன்னு ஓடி வீட்டுக்கு போய் அப்படியே வந்து காவேரியை பார்க்க, காவேரி அக்கா நீ எங்கே இருந்துக்கா, நீங்கள் வரப்போறேன்னு எனக்கு தெரியாதுக்கா, தெரிஞ்சிருந்தானே இங்கே இருந்திருக்கவே மாட்டேங்க்கா, நீங்கள் ஒன்றா இருந்துக்கோங்கக்கா, நாங்கள் ஹோட்டலுக்கு போயிடுறோங்க்கா அப்படின்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கட்டி பிடிச்சி அவர் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொன்னார், என்ன சொன்னார்னா குமரன் பின்னாடி நிற்கிறாரு. மாமா என்னக்கா சொன்னார் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே குமரன் வந்து உண்மையை தான் சொன்னேன், நம்ம நீ எங்களுக்காக என்ன செஞ்சாங்கிறதையும் சொல்லிட்டேன், என்ன பிரச்சனை எது நடந்துச்சுங்கிறதையும் சொல்லிட்டேன் அப்படின்ன உடனே அக்கா என்னக்கா அப்படின்னா, இவங்க ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க, அவனை தப்பாக நினச்சோன்னு சுயநலக்காரின்ட்டா, நீ என் வாழ்க்கையை பற்றி யோசிச்சிருக்க, பணத்தை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்க, அத்தனை தடவை நான் பேசும்போது நீ ஒரு வார்த்தை பேசாமல் அமைதியாக இருந்திருக்க, யார் யாரோ உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் உன்னை புரிஞ்சிக்கலையே, உன்னோட பெருமையெல்லாம் உன்னோட புகுந்த வீட்டில் சொல்லியிருக்கணும், ஆனால் வந்து நான் உன்னை கரிச்சு கரிச்சு கொட்டி அவங்க முன்னாடி உன்னை அவமானப்படுத்திருக்கேன் அப்படிங்கும்போது, இவர் முன்னாடி எத்தனை தடவை பேசியிருப்பேன், இவரே உன்னை பற்றி என்னென்ன நினச்சிருப்பார், இதெல்லாம் நான் யோசிக்கலையே அப்படின்னு தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. டக்குன்ட்டு விஜய் வந்து நான் அப்படிலாம் ஒன்றும் அவர் தப்பாக நினைக்கல, காவேரி எனக்கு தெரியுங்கிறார். பாரு நேற்று வந்து வர அவருக்கு புரியுது உன்னை, ஆனால் உன் கூடவே பிறந்தவன், நான் உன்ன போய் கெட்டவன் நினச்சினேன், பணத்துக்கு ஆசைப்படுறவன் நினச்சிட்டேன், இதெல்லாம் நான் ஏன் நினச்சேன், ஏன் இப்படி யோசிச்சேன், நான் எதையுமே தெரிஞ்சிக்காத ஒரு ஆளாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி தேம்பி அழுது கீழே உட்காந்துடுறாங்க, உட்காந்து அழறாங்க. குமரன் எழுப்புறாரு இந்த பக்கம் வந்து, அக்கா பாருக்கா திட்டினதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கலக்கா, நீ திட்டினதை கூட நான் வாங்கிப்பேன், நீ அழுதாதாங்க என்னால் தாங்க முடியல, நீ தயவு செஞ்சு அழாதக்கா அப்படின்னா கட்டி பிடிச்சி தேம்பி தேம்பி கதறி கதறி அழறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எமோஷனலான ஒரு சீன் பார்க்கும் பொழுதே வந்து நமக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரியே தான் விஜய்க்கும் இருக்குது. விஜய்க்கு வந்து இந்த அளவுக்கு இந்த உறவுகளுடைய பந்தம் நெருக்கம் இதெல்லாம் வந்து அவர் பெருசாக பார்க்கல, அதனால் அவருக்கு வந்து இதை பார்க்கும் பொழுதே அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது. அவரும் வந்து காவேரி அப்படியே வியந்து போய் பார்க்குறாரு. இந்த பக்கம் கங்காவும் இந்த செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் மன்னிச்சிடு மன்னிச்சிடு மன்னிச்சிடுன்னு திருப்பி திருப்பி மன்னிப்பு கேட்குறாங்க. அக்கா நீ அழாமல் நார்மலாக இருக்கா, நீ சந்தோஷமாக இருந்தால் போதுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி பேச, அதை கேட்டும் அப்படியே எமோஷனல் ஆகிறாங்க. திருப்பி கங்காங்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. எனக்கு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலில் ஒரு முக்கியமான எமோஷ்னலான எபிசோடு, ரொம்பவே நல்ல எபிசோடாகவும் வந்து அமைஞ்சிருச்சு. அதுக்கு முக்கியமான காரணம்